பவனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். பவனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஐக்கிய ஜபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. Welcome to Harvest Online Communion Service. Second Sunday. So, நமக்கு கர்த்தருடைய பந்தி இன்றைக்கு இருக்கும். உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். கர்த்தர் கடந்த வாரத்தில் நடந்த மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜோமண்ணோம். ஆண்டவர் அந்த மாநாட்டை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட தேவன் இடைப்பட்டீர், ஆசீர்வதித்தீர், மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனையிலே தேவன் மகிமைப்படுவீராக. ஆளுகை செய்யும் ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இப்பொழுது சொல்லுகிறேன், கர்த்தருடைய பந்தி இன்றைக்கு நமக்கு உண்டு. வி ஹவ் கம்யூனியன், ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கலாம். பாஸ்டர் ஆல்பர்ட், தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் சாவாமை உள்ளவராய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவராய், இன்றும் என்றும் நம்மை ஆளுகை செய்கிறவராய், ஆமேன். நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவரே. ஒரு சில நிமிஷங்கள் நாம் துதிக்கப் போகிறோம், நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுதிலெல்லாம், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடங்களில் எல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாரா? அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார்ன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்மை நிச்சயமாகவே உயர்ந்த அடைக்கலத்திலே அமரப்பண்ணுகிறவர், சட்டைகளின் நிழலில் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தவர், அவர் நம் அருகே வந்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவரே, கேட்போமா, இன்னும் இன்னும் எங்களை உம்மோடு கிட்ட நெருக்கி கொள்ளுவீராக, இன்னும் உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை நீர் மறைத்து கொள்ளுவீராக. விக்கினங்கள் கடந்து போக மட்டும், உம்முடைய செட்டைகளின் நிழலில் எங்களை நீர் காப்பாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. ஓ, சுவாசமுள்ள யாவும் உம்மை துதிக்க வேண்டும் அல்லவோ. எங்களை அதற்காகவே சிருஷ்டித்தீர் அல்லவோ. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொன்னீங்களே. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமருகினிலே ஆவலாய் வருகின்றே. இயேசுவே, உமருகினிலே ஆவலாய் வருகின்றே. இயேசுவே, உமருகினிலே ஆவலாய் வருகின்றே. மானானது நீருடைய வாஞ்சிக்குமா போல ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் மேல் தாகத்தோடு கூட எங்கள் ஆத்துமா உமை நம்பி, எங்கள் ஆத்துமா உமக்காக காத்திருக்கிறது ஆண்டவரே. உமை உயர்த்துகிறோம் இயேசுவே, உமருகினிலே ஆவலாய் வருகின்றே. காலை வேளையிலும் கூட இயேசுவே, உமருகினிலே ஆவலாய் ஆவலாய் வருகின்ற. என் நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே, என் நாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை சுவாசம் உம்மையே துதித்திடுமே.
என்னாளுமே என்னாளுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே இயேசுவே 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 எங்கள் ராஜாவே இயேசுவே 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 தேவைகளை அறிந்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் பாரங்களை சுமக்கிறவரை, எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவரை, அக்னியிலும் ஆழியிலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறவரை, எங்களை பராமரிக்கிறவரை, எங்களை போஷிக்கிறவரை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம், உயர்த்த வந்திருக்கிறோம். ஒரு சில நிமிஷங்கள் நம் ஆண்டவரை உயர்த்தலாமா? சொல்லுவோம், என்னை விசாரிக்கிறவர், ஆமென், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை என்றும் கைவிடாதவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆராதனை வேளையில் இருக்கிற இடத்துல நம் ஆண்டவரை உயர்த்தலாமா? சோதனையை வென்றிட பலன் தருகிறவர் அவர், பலத்தினால் இடை கட்டி நம்மை பாதுகாக்கிறவர் அவர். உற்சாகத்தோடு கூட பாடுவோம், விசாரிக்கிறவரே என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு, என்னை கைவிடாதவர் இயேசு. சொல்ல, என்னோடு கூட இருக்கிறவர் அவர், என்னை விசாரிப்பவர், என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை விசாரிப்பவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு, என்னை கைவிடாதவர், இயேசு என்னோடு உண்டு. பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். சொல்லுங்க, பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால்
பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எஸ் ஆல் திங்ஸ் ஆர் வொர்க் டுகெதர் ஃபார் குட், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அக்னி போன்ற சூழ்நிலை ஆனாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றுவார். புரண்டு வருகிற ஆளிகளை போன்ற சூழ்நிலை ஆனாலும் அவர் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். ஆமென். தகப்பனை போல நம்மை தோளில் சுமந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள நம்மோடு கூடவே அவர் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோட உற்சாகம் அந்த வார்த்தைகளை சொல்லலாமா? நான் தனிமையாய் அல்ல, என் இயேசுவோடு கூட. ஆமென். ஏறி தீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான் தனித்து அல்ல, ஏறி தீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான், இன்னொரு தடவை சொல்லலாமா, நான் தனிமையாய் அல்லவே. ஏறி தீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான் தனித்து அல்ல, ஏறி தீயில் வீழ்ந்தாலும் அதிலும் நான் தனித்து அல்ல. வீழ்வதோ தீயில் அல்ல, என் இயேசுவின் கரங்களிலாம். வீழ்வதோ தீயில் அல்ல, என் இயேசுவின் கரங்களிலாம். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். கோரமாம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது, கோரமாம் சோதனையின் ஆழங்கள் கடக்கும் போது நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலா. நல்ல விசுவாசத்தோட சொல்லலாம், நடப்பவர் இயேசுதானே, நான் அவர் கரங்களிலா. பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்தன் தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவே. ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய உண்மை மாறாதது. ஆமேன். வாக்கு பண்ணினவர் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். எனக்கு அனுசாரியாய், எனக்கு ஒத்தாசை செய்கிறவராய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? அவர் என் பட்சத்தில் இருக்கும்போது, இஃப் காட் இஸ் ஃபார் அஸ், ஹூ கேன் பீ அகைன்ஸ்ட் அஸ், கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பார், ஆனால் யார் எனக்கு எதிராக நிற்க முடியும்? ஆமேன். அந்த நம்பிக்கையோட, அந்த விசுவாசத்தோட, அந்த தைரியத்தோட சொல்லலாமே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரே. அல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்கு அனுகூலம் அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் எனக்கு அனுகூலம் அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் அனுகூலம் என்றால்
யார் எனக்கெதிராய் நிற்பார், கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கெதிராய் நிற்பார். இன்னொரு தடவை சொல்லலாமா? கர்த்தரே, கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிந்திடுவேன். கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்பார், கர்த்தர் அனுகூலம் என்றால் யார் எனக்கு எதிராய் நிற்பார். பரீட்சை எந்த தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். பரீட்சை எந்த தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அதற்காய் செய்து முடித்தார். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏன் என்று கேட்பதில்லை நான், எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஏன் என்று கேட்பதில்லை நான், எல்லாமே எந்த நன்மைக்கென்று அறிந்திடுவேன். ஆமென். கர்த்தர் எனக்கு அனுகூல துணையாய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை விட என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கிக் கொள்ள பிரயாசப்படுவோம். அறிவை விட அனுபவம், அதுதான் மேன்மை. ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அனுபவிக்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் நமக்கு துணையாய், அவர் நமக்கு துருகமாய், அவர் நமக்கு பாதுகாப்பாய், அவர் நம்மை தள்ளிவிடாதவராய், அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராய், அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராகவே, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய், அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமென். கொடுமையானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் வசனம் சொல்கிறது, அவர் ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிறார், எளியவனுக்கு துணையாய் அவர் இருக்கிறாராம். மட்டுமல்ல, பெருங்காற்றுக்கு புகலிடமாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக அவர் இருக்கிறார். ஆமென். பெருவெள்ளம் மதிலை போல எழும்புகையில், ஆண்டவரே எங்கள் பல நீராண்டு, எங்கள் துருகம் நீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை பாடுகிறோம். எட்டாத உயரமான கண்மலையில் எங்களை கொண்டு நிறுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, எங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கிறவர் நீர் அல்லவா. உம்மை நாங்கள் பாடுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடி நம்ம ஆராதிக்கலாம். பெலனே, கேடகமே, எங்கள் புகலிடமே, எங்கள் நிழலே, நன்றி. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் மடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே எங்கள் கண்மலையின் நிழல் நீர் அல்லவோ. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் மடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் மடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே.
எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே. பெரும் கன்மலையின் உம்மை நாங்கள் போற்றி உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே உம்மாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம் உம்மாலே பராக்கிரமம் செய்வோம். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எங்கள் பலனே எங்கள் கண்மலையே எங்கள் ஆராதனைக்கு பாத்திரரே துதிக்கு மகிமைக்கும் பாத்திரரே பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்களை ஆளுகை செய்து நடத்துகிறவரே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கேடகமே எங்கள் பலனே ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆலோசனை தந்து மகிமையிலே எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கன்மலையே அடைக்கலமே என்பலனே என்னை மீட்டவரே. ஓ கல்வாரி அன்பினால் எங்களை மீட்டெடுத்தவரே எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கன்மலையே எங்கள் அடைக்கலமே என்பலனே என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டே. ஆம் கண்மலையின் மேல் நம்மை நிற்க பண்ணுகிறவர் அசையாத நங்கூரமாய் நம்முடைய காலடிகளை உறுதிப்படுத்துகிறவர். அசைவுற விடமாட்டீர் தெய்வமே எங்களை அசைவுற விடமாட்டீ. என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா இந்த காலை வேளையிலும் கூட ஆவியானவரே உம்மை நம்பி உம்மை நம்பி காத்திருக்கிறது. ராஜா எல்லாம் உம்மாலே ஆகும் எல்லாம் உம்மாலே ஆகும். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. மகிமைக்கும் கனத்துக்கும் துதிக்கும் மாட்சிமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே. உம்முடைய பாதத்தை பணிகிறோம் உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. உலகத்தின் ஆளுகை உலக காரியங்களின் ஆளுகை மனிதர்களின் ஆளுகை வேண ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை முழுவதிலுமாய் எங்களில் வேணும் எங்களில் வேணும் அப்பா. விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக. உமக்கே உமக்கே நாங்கள் கனம் துதி மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you, Pastor Albert, for leading us in worship. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த
நாளிலும் இந்த கான்ஃபரன்ஸை ஆசீர்வதித்தார் என்று நான் சொன்னேன் இல்லையா, பிப்ரவரி 6th and 7th மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ். அதற்காக சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திடலாமா? நல்ல தகப்பனே, இந்த பிப்ரவரி 6-7 கான்ஃபரன்ஸு ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். 1000-க்கும் அதிகமான ஊழியர்கள் வந்து பங்கெடுக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட சவால்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ பயன்படுத்தின பாத்திரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the speakers, the resource people who were able to impart, who were able to challenge, who were able to enlighten. ஆண்டவரே, வட இந்திய ஊழிய தரிசனத்தை குறித்து விழிப்புணர்வு கொடுக்கவும் ஆசீர்வதிக்கவும், ஆண்டவர் மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் கூட்டத்தை பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். தரிசனத்தோடு போகிற ஊழியர்கள் தரிசனத்தை இழந்து விடாதபடிக்கு தொடர்ந்து அந்த தரிசனத்தில் நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. வட இந்திய மிஷினரி ஊழியங்கள் எவ்வளவு செய்யப்பட வேண்டும் என்ற ஆண்டவரே வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவரே ஊழியர்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். விதைத்த விதைகள் 30, 60, 100 பலனை தர நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், சிறிய சபையாக இருந்தாலும் மிஷினரி ஊழியத்தை செய்வதற்கு அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதை கேட்டு ஒப்பு கொடுத்த ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வட இந்திய ஊழியம் சாத்தியம். இட் இஸ் பாசிபிள், மை சர்ச் கேன் பி இன்வால்வ்ட் என்ற ஒரு மைண்ட் செட்டு உண்டானதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்கனவே செய்கிறவர்களுடைய சாட்சிகள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்கள் அன்பு கரத்தில் அந்த கான்ஃபரன்ஸை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் ஆசீர்வதித்தீர். ஊழியர்களுக்குள்ள ஒரு மனம் பரஸ்பரம் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஏக மனதாய் யாவரும் இது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று ஏகோபித்து சொன்னதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியானவர் இன்னமும் பல காரியங்களிலே தனிப்பட்ட விதத்தில் ஊழியர்களுக்கு நீர் கொண்டு வந்த சவால்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for what you did. Lord, on that 2 days, அந்த 2 நாளில் நீங்கள் செய்த எல்லா காரியங்களுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். எடுத்த தீர்மானத்திலே கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that those who committed, Lord, will stay firm in their decisions and they will follow through and they will begin to see the joy of seeing people touched through their ministry efforts and initiatives. அவர்களுடைய முயற்சியின் மூலம் ஆண்டவரே வட இந்தியாவிலே கிராமங்கள் சந்திக்கப்படுகிற ஒரு அந்த காட்சியை அவர்களே பார்த்து கழிகூற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதனுடைய ஃபாலோ அப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து விஷன் 2030 இந்தியா முழுவதும் சபையில்லாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்ற தரிசனம் படிப்படியாக விரிவாக்கம் அடைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஃபேவர் அனுக்கிரகம் ஒரு பெரிய அளவிலே உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். எதிர்ப்புகள் இருக்கிறது, தடைகள் வருகிறது, சவால்கள் வருகிறது. அதன் நடுவில் ஒரு ஜெயத்தை கொடுத்து நடத்துகிறீரே. உபத்திரவத்தின் நடுவில்
ஆண்டவரே, ஏளன பேச்சுகள் நடுவில் பரியாச ஆண்டவரே ஆட்கள் இருக்கிற சன்பல்லா தொபியா போன்ற ஆண்டவரே கிரிட்டிக்கல் ஸ்பிரிட்டுடைய ஆட்கள் நடுவில் நீங்கள் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னமும் எங்களை பயன்படுத்தும், புதிய திட்டங்களை தாரும், புதிய தரிசனங்களை தாரும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இதை செய்து முடிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ரெண்டு நாள் கூட்டத்தினுடைய ஒரு அப்டேட், ஒரு ஷார்ட் வீடியோ நீங்கள் பாருங்கள், நீங்களே களி கூறுவீர்கள், ஆமேன். ஜஸ்ட் இனிஷியலாக போட்டிருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு வீடியோ, அதை பாருங்கள். உங்களுக்காக இந்த சண்டே நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அது போடப்பட்டது. கர்த்தர் அதிலே மகிமைப்படுவாராக. நீங்களும் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். Let us play that video. பிப்ரவரி 6 மற்றும் 7 தேதிகளில் ஆவியானவரும் அர்ப்பணியும் என்ற மாநாடு இயேசு விடுவிக்கிறார் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. 1000+ மேற்பட்ட போதகர்கள் கலந்து கொண்ட இம்மாநாட்டில் சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் பாஸ்டர் மோகன் ஆகியோர் தேவ செய்தி அளித்து ஜெபத்தில் நடத்தினார்கள். அர்ப்பணி ஊழியத்தின் அவசியமும் அதில் பெந்தேகோஸ்தே சபையின் பங்கு என்னவென்றும் தெளிவான தேவ வார்த்தை பகிரப்பட்டது. சகோதரர் GPS ராபின்சன் அவர்கள் கலந்து கொண்டோரை வல்லமையான தீர்க்க தரிசன ஜபவேலையிலும் அர்ப்பணிப்பு ஜபத்திலும் வழிநடத்தினார். ஜபவேலையில் தேவ ஆவியானவரின் அபிஷேகம் பலமாக இறங்கியதையும் போதகர்கள் கண்ணீரோடு தங்களை தேவனுக்கு விட்டுக் கொடுத்ததையும் காண முடிந்தது. அநேக போதகர்கள் தங்கள் சபையில் அருட்பணி ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று முடிவெடுத்தனர். இந்த மிஷினரி முகாம் கலந்து கொண்டதன் மூலயமா மிஷினரி பணிகள் என்னென்னன்றதை தெரிஞ்சுட்டேன். அதனுடைய பாரம் தாக்கம் இன்னைக்கு இந்த நாளில் நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். வட இந்தியா ஊழியங்களை குறித்து அறிந்து கொள்ளவும், அது மாத்திரமல்ல வட இந்தியாவிலே சென்று ஊழிய ஸ்தலங்களை பார்வையிட்டு அவர்களுக்காக உதவி செய்யவும் நான் தீர்மானம் எடுத்தேன். என்னோடு நிறைய வார்த்தைகளை குறித்து தேவன் பேசியிருக்காரு. குறிப்பாக அவருக்காக ஒரு வைராக்கியமுள்ள ஒரு மனுஷனாக நின்று வேலை செய்யணும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அதை ஒரு புது வல்லமையோடு புது தரிசனத்தோடு திரும்புகிறேன். இந்த கான்ஃபரன்ஸு எங்களையெல்லாம் பட்ட தீட்டி அந்த மாதிரி ஒரு வைரமாக எங்களுக்கு ஜொலிக்க வச்சுருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் வைரமாக ஜொலிப்போம். 2 கருத்தரங்கு உண்மையாகவே என்னுடைய வாழ்வின் ஊழியத்தின் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதாக இருந்தது என்று சொல்கிறதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இப்பொழுது ஒரு புது, திரும்பவும் ஒரு புது தரிசனத்தை பெற்றது போல், அதே தரிசனத்தை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான துளக்கப்பட்ட அம்பை போல இன்னும் வேகமாய் பரவி பல இடங்களில் பல தாலுக்காவில் பல டிஸ்ட்ரிக்டில் ஊழியங்களை செய்ய தேவன் பாரத்தை கொடுத்துருக்கிறார். மிஷினரிகளை தாங்கும்படியாக ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். எங்கள் சபை சின்ன சபை தான், ஒரு 20 தான் இருக்கிறாங்க. இருந்தால் இதில் எப்படியாவது ஒரு மிஷினரி தாங்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தை எனக்கு கடந்து வந்து நான் அழுது ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே இப்படி சொல்லி செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறேன். வட மாநிலத்தில் இருக்கிற தாலுக்கா, ஒரு தாலுக்காவை நாங்கள் பொறுப்பெடுத்து அந்த அதை பாரப்பட்டு அந்த சபைகளை கட்ட, அங்கே ஊழியத்தை நிறைவேற்ற நான் வாஞ்சிக்கிறேன். மிஸ்ரனுடைய ஊழியத்துடைய பங்கு என்ன, ஏன் நாம் மிஸ்ரனை அனுப்ப வேண்டும் என்பதை குறித்தும், சபை எதுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்ற காரியத்தை தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ள இந்த மாநாடு மிகவும் பிரயோஜனம் வந்தது. கர்த்தருடைய வழிநடத்தல்படி மிஸ்ரனை தாங்கவும், மிஸ்ரனை அனுப்பவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். விசுவாசத்தோடு இந்த நாளிலே இந்த சாட்சியை நான் பகிர்கிறேன். தேவனுக்கு பயம் உண்டாகும்.
ப்ரைஸ் தி லார்ட். எப்படி பார்த்தீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்பவும் ஒரு பாடலை பாடுவோம், இந்த ஜெப வேளை, உமை தேடி வந்தேன் என்ற பாடல். அதற்கு பிறகு இன்னும் சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஜப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜபாவி வரத்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேட்டுவோம் பாதம் வந்தே, சோராமல் ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேட்டுவோம் பாதம் வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. உம்மோடு என் நாடும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. தன் ஜப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாரு. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கை நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வா
வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நினைவுகளாகிய மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நினைவுகளாகி மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்து விடும். Thank you Sam for leading us in that song. Amen. அதிகமாக நாம் தேவனுடைய சமூகத்திலே இருந்து நடக்கப் போகிற எல்லா நிகழ்வுகளையும் அன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து ஜெயத்தை பெறுகிறோம். இன்னொரு பெரிய நிகழ்வு ஒன்று வருகிறது. February 26, 27 February 26, 27 and 28 இந்த மூன்று நாள் ஊழியர்கள், நாங்கள் தமிழ்நாடு ஊழியர்கள், தமிழ் ஊழியர்கள் கூடி உபவாச ஜபம், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர், ஒரு 3 days தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் கூடுகிற ஒரு வேளை. This is a time where we wait upon the Lord and allow the Holy Spirit of God to deal with us, to work in us, so that He can work through us. எங்களுக்குள் அவர் கிரியை செய்ய நாங்கள் இடம் அளித்து, எங்கள் மூலமாய் அவர் கிரியை செய்வதற்கு இடம் அளிக்க இந்த கூடுகை 5 ஆண்டுகள் நடத்தி ஆகிவிட்டது. இது 6வது ஆண்டு. இன்னொரு இயர் ப்ரோக்ராம் என்ற நிலையிலே போகாதபடிக்கு நல்ல ஒரு ஆவியானவருடைய ஒரு விசேஷ ஒரு சந்திப்பை, ஒரு தொடுதலை, ஒரு எதிர்பார்ப்போடு கூடி வர நாம் ஜெபிப்போம். ஆமென். ஜோமன்லாம இந்த குடுகைக்காக இது ஒரு முக்கியமான இவெண்ட். இந்த இவெண்ட் ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் பல இவெண்ட்ஸ் இன்றைக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. Vision 2030 was birthed after the first year of this fasting and prayer. Amen. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, February 26th, 27th, 28th நிகழ்ச்சியை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். Lord, we pray that you will bless this event also. அநேகர் வந்து கலந்து கொள்ள இதுவரை இல்லாத அளவு இந்த வருடம் அதிகமான மக்கள் வந்து கலந்து கொள்ள, ஆவியானவர் எங்களை உடைக்க, ஆவியானவர் எங்களை சந்திக்க, ஆவியானவர் எங்களை உருமாற்றம் செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்க ஊழியர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்போடு வர நான் ஜெபிக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஊழியர்கள் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் கிருபையாய் கொண்டு வருவீராக, கர்த்தர் கிருபையாய் கொண்டு வருவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Thank you, Jesus. Bless the event. ஆண்டவரே வட இந்திய மிஷினரிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே மிஷினரி கார்த்திக், எங்களுடைய டீம் லீடர் கார்த்திக்குடைய மகள் கேத்ரின், ஆண்டவரே அவளுடைய அந்த ஜாண்டிஸ், அதற்காக இன்டென்ஸாக இருக்கிற அந்த ஜாண்டிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். லார்ட், ப்ரே எ பிளஸ்ஸிங் ஆன் கேத்ரின் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தொடர்ந்து
கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், மிஷினரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தப்படுவோம். கம்யூனியன் எம்பிளம்ஸ் உங்ககிட்ட இல்லைனா ப்ளீஸ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், யூ கோ டு சிங் எ சாங், உள்ளமெல்லாம் உருகுதையோ என்ற ஒரு பாடல் பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் பாடுவார்கள். அதற்கு பிறகு நாம் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கலாம். பாஸ்டர் இயேசுதாஸ். உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே. இந்த உலக சரித்திரத்தில் என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் குற்றப்படுத்த முடியும் என்று கேட்ட ஒரே ஒரு நபர் நமது ஆண்டவராகிய இயேசு. அவர் நமக்காய் சிலுவையில் பட்ட பாடுகளை நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் உருகுகிறது. உள்ளம் உருகினால் போதாது, இந்த அளவுக்கு நம் மீது அன்பு வைத்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய நம்ம அர்ப்பணிப்போமா? உள்ளமெல்லாம் உருகுதையோ, ரத்தம் சிந்த வைத்தேனே நான், கர்த்தனே உம் அன்புக்கீடாய் நித்தம் செய்வேனும் சேவையே. ஒரு அர்ப்பணத்தோடு இந்த பாடலை பாடலாம். Thank you, Lord. Drogam na
சேவையை என்று அர்ப்பணித்து பாடுவோம் பிரியமானவர்களே. Praise the Lord. Amen. கர்த்தருடைய பந்திக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் அந்த அடையாள சின்னங்களை, the emblems that we have, இயேசு நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளை நினைவு கூறுவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் சிலுவையினாலே உண்டாகிற நன்மையினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே கடந்து போகிற எல்லா போராட்டங்கள், எல்லா சவால்களையும் தேவனும் அறிவார். நாம் அவரை நோக்கி முறையிடுகிற காரியங்களை தேவன் அறிவார். தேவன் இறங்குவாராக. ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தொடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய பலனை தாரும். பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். இந்த அப்பத்திற்காக, இந்த ரசத்திற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஏற்பட்ட பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். அதனாலே உண்டாகிற விடுதலை எங்களுடையதாக மாறட்டும். In Jesus name, in Jesus name. Amen. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தகப்பனே எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை விடுதலையோடு, வல்லமையோடு, அதிகாரத்தோடு புரிந்து கொள்ளக்கூடிய நடையிலே கடந்து வருவதாக. எப்படி உம்மை சேவிப்பது? நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தில் நாங்கள் எப்படி எங்களை முழு மனதோடு இணைத்துக் கொள்வது? ஹவு டு சர்வ் யூ ஹோல் ஹார்ட்டட்லி. கற்றுத்தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். முழு மனதோடு
தேவனை சேவித்தல். சர்விங் காட் ஹோல் ஹார்ட்டட்லி, முழு மனதோடு தேவனை சேவித்தல். பைபிளில் முழு மனதோடு ஆண்டவரை சேவித்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு அந்த நோக்கத்தையே மையமாக வைத்து வாழ்நாள் முழுவதும் அந்த பாதையிலிருந்து விலகாமல் தன்னை காத்து கொண்டு அதற்கு வேண்டிய எல்லா ஒழுக்கத்தையும் கடைபிடித்து அந்த வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்று சொன்ன ஒரு மனிதன். By now you would have guessed who is that person. Yes, you guessed it right. Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது அவன் எதை செய்தாலும் அவன் ஒழுங்காக செய்தான், முழு மனதோடு செய்தான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிற காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா முழு மும்முரமாக he was totally committed to it. அதாவது இயேசு உண்மையான தெய்வம் அல்ல, தன்னை மேசியா என்று அவர் தன்னை சொல்லியிருக்க கூடாது, அவர் மேசியா அல்ல என்று நினைத்த பவுல் அவரை மேசியா என்று ஏமாந்து நம்பி பின்பற்றுகிறவர்களை உபத்திரவப்படுத்துவதற்கு அவன் தீவிரமாய் செயல்பட்டான். He had strong convictions and he stayed true to his convictions. ஆண்டவர் பார்த்தார், இவன் எதையுமே சின்சியரா செய்யறானே, இவனை சந்திப்போம், நமக்கு இவன் தேவை என்று தெரிந்து கொண்டதை போல நான் பார்க்கிறேன். God wants us to be wholeheartedly involved in the purpose that he has for us. நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து முழு மனதோடு அதில் டோட்டலாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் அப்படி தானே போட்டிருக்குது. உன் தேவனாகிய கர்த்தரை நீ எப்படி சேவிக்கணும்? இஃப் யூ லுக் அட் மேத்யூ 22, லெட் அஸ் டேர்ன் அவர் பைபிள்ஸ் டு மேத்யூ சாப்டர் 22. அதில் பாருங்க 37 வசனம், மேத்யூ 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஹோல் ஹார்ட்டட்லி, வித் ஆல் யுவர் மைண்ட், வித் ஆல் யுவர் மைட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த், வித் ஆல் தட் யூ ஹேவ், லவ் த லார்ட். ஆமென். ஸோ எதையும் நேர்த்தியாக சிறப்பாக முழு மனதோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So we are going to examine the life of Paul. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கையில ஒரு மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். I would like to highlight three characteristics of Paul. Obviously we can talk about many more than this three. இந்த மூன்று காரியத்தை தவிர இன்னும் ஏராளமான காரியத்தை நிச்சயமாக நாம் பேசலாம். பட் I'm just going to share with you three things. பவுலனுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு மூன்று காரியங்கள். அப்படிப்பட்ட நபர்களாக நாமும் இருக்க வேண்டும் என்பதை நாம் நமக்கு உரிய அப்பியாச வார்த்தைகளாக, அப்ளிகேஷன் ட்ரூத்தாக நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆனால் பவுலனுடைய வாழ்க்கைக்குள்ள போகிறதற்கு முன்னதாக, பிஃபோர் வி கோ இன் டு பால்ஸ் லைஃப், ஐ வாண்ட் யூ டு லுக் அட் அ பர்சன் இன் தி ஓல்டு டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை நான் முன் உதாரணமாக
காட்டி அதற்கு பிறகு பவுலனுடைய வாழ்க்கையிலே ஒரு மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் காலேப் என்ற ஒருவன், யோசுவா காலேப் ஆகிய இருவரும் அந்த 12 வேவுக்காரர்களில் 2 வேவுக்காரர்களாக வித்தியாசமான ஒரு பார்வையோடு வந்து ஃபீட்பேக் கொடுத்த 2 பேர். ஆனால் மெஜாரிட்டி 10 பேர் வேறு விதமாக சொன்னபடியினாலே அவர்களுடைய கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு பயந்து போய் அந்த ப்ராமிஸ்க்குள்ள நுழைய முடியாமல் போனார்கள். அந்த 2 பேர்ல ஒருவன் காலேப். காலேபை குறித்து நான் உங்களுக்கு ஒரு 3 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். லெட் மீ ஷோ யூ 3 verses, 3 வார்த்தைகள், 3 வசனங்கள். 1, அவனே தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சி. 2, மோசே யோசுவாவை குறித்து, ஆர் காலேபை குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சி. 3, தேவன் காலேபை குறித்து சொல்லுகிற சாட்சி. 1, பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 14:8, ஜாஷுவா சாப்டர் 14:8, ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஐ ஃபாலோட் த லார்ட் ஹோல் ஹார்ட்டட்லி என்று ஆங்கில பைபிள் இருக்கும். முழு மனதோடு நான் தேவனை பின்பற்றினேன். இது காலேப் தன்னை குறித்து சொல்லுகிற சாட்சி. அடுத்த வசனம், 9, ஆண்டவர், ஆர் ராதர் இந்த இடத்துல ஆண்டவருடைய சாட்சி பிறகு பார்க்கலாம். நெக்ஸ்ட், இப்ப மோசேயின் சாட்சி, யோசுவா 14:9, அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டான். மோசே சாட்சி கொடுக்கிறான், நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால். இன் ஜாஷுவா சாப்டர் 14:8, காலேப் டெஸ்டிஃபைஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். அண்ட் இன் ஜாஷுவா சாப்டர் 14:9, மோசஸ் டெஸ்டிஃபைஸ் அபவுட் காலேப். நவ் லெட் அஸ் சி காட்ஸ் ஓன் டெஸ்டிமனி. ஆண்டவருடைய சாட்சியை பார்க்கலாம். நீங்கள் எண்ணாகமம் 14:24, நம்பர்ஸ் சாப்டர் 14:24, என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். God is testifying, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் He followed me wholeheartedly. யோசுவா 10:8, காலேப் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோசுவா 10:9, மோசே சாட்சி கொடுக்கிறார் காலேபை குறித்து. எண்ணாகமம் 14:24, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார்.
அவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆவியை உடையவன், மற்றவர்களைப் போல அல்ல. He was distinctly different and he followed the Lord wholeheartedly, முழு மனதோடு. அப்ப முழு மனதோடு தேவனை சேவித்தல், serving the Lord wholeheartedly is the title of this sermon today. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற பிரசங்கத்தின் தலைப்பு ஆண்டவரை முழு மனதோடு சேவித்தல். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையவன் தான் பவுல். Wholeheartedly he served the Lord and he finished the race. Now three distinct character highlights or அவனுடைய லைஃப்ல இருந்த மூன்று முக்கியமான அம்சங்கள் நாம் இன்ஸ்பயர் ஆவதற்கு நாமும் அந்த காரியத்திலே கவனமாக இருப்பதற்கு. பைபிள் கேரக்டர்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஃபேக்ட் அப்போஸ்தலாகிய பவுல் தான் சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். வேற யாருமே இவ்வளவு தைரியமா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நாட் ஜஸ்ட் ஒன்ஸ் பட் ஹி ரிபீட்ஸ் ஹிம்செல்ஃப். 1 Corinthians 11:1 1 Corinthians 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். Even as I follow Christ, follow me. எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் பாருங்க, எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் பாருங்க. We are called to be Christ-like. நாம் இயேசுவை போல இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு ஊழியன் நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று எவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறார் பாருங்கள். ஆனால் அதே வசனத்தில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. That is the confidence that he had. I wholeheartedly followed God. அங்கே பழைய ஏற்பாட்டில் காலேப் சாட்சி கொடுத்தது போல இங்கே பவுல் அவன் முழு மனதோடு தேவனை சேவிக்கிறதை அறிந்திருந்தான். ஆகவே மிக தைரியமாய் என்னை போல் ஆகுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். நீங்கள் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா 1 Corinthians 4:16 எடுத்து வாசிக்க வேண்டாம், எழுதிக் கொள்ளுங்கள். Galatians 4:12 Philippians 3:17 1 Thessalonians 1:6 2 Thessalonians 3:7-9 1 Corinthians 4:16 Galatians 4:12 Philippians 3:17 1 Thessalonians 1:6 2 Thessalonians 3:7-9 இந்த வசனங்களிலே என்னத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள்? பவுல் என்னை பின்பற்றுபவர்களாய் இருங்கள் என்று தைரியமாய் சொல்லுகிறதான வேத பகுதிகள். இன்ஃபேக்ட் அவனுடைய டிசைப்பிளாக இருக்கிற தீமோத்தேயுவுக்கு அவன் சொல்லுகிறான், நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. யூ மஸ்ட் பி அன் எக்ஸாம்பிள் டு த பிலீவர்ஸ். 1 Timothy 4:12 1 Timothy 4:12 Paul is encouraging Timothy to be an example for believers, to be a model for believers. Amen. Wholeheartedly, Caleb followed God. Wholeheartedly, முழுமனதோடு தேவனை பின்பற்றின ஒரு புதிய பாட்டிலே உள்ள ஒரு மனிதன். மூன்று காரியங்கள். முதலாவது, தெய்வீக பிரசன்னத்தினால் தொடப்பட்ட பவுல். இரண்டாவது, தெய்வீக கிருபையினால் நிரப்பப்பட்ட பவுல். மூன்றாவது,
தெய்வீக தரிசனத்தோடு ஊழியம் செய்த பவுல், தெய்வீக பிரசன்னத்தினால் தொடப்பட்ட பவுல், தெய்வீக கிருபையினால் நிரப்பப்பட்ட பவுல், தெய்வீக தரிசனத்தோடு ஊழியம் செய்த பவுல், டச்ட் பை ஹிஸ் டிவைன் பிரசன்ஸ், ஃபில்ட் பை ஹிஸ் டிவைன் கிரேஸ், சர்வ்ட் வித் ஹிஸ் டிவைன் விஷன். Divine presence, divine grace, divine vision. Deviga prasannam, deviga kirubai, deviga darisaram. Uvundraga nam parkalam. Let us look at each of these three individually. Deviga prasannathinal thodappatta Paul. One who was touched by his divine presence. அவனுடைய ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். அந்த வானத்திலிருந்து ஒரு ஒளி, வானத்திலிருந்து ஒரு சத்தம், நேரடியாக தேவனே அவனை சந்தித்து அவனை ரட்சிக்கிறார். He was touched by his divine presence. இப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட பவுல் அவன் தமஸ்குவுக்கு போகிறான். அங்கே போகும்படி அங்கே அவனுக்கு சொல்லப்படும் என்று தரிசனத்திலே தோன்றின ஆண்டவர் பேசிவிட்டார். இப்பொழுது அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டதற்கு, நீ பட்டணத்திற்குள்ளே போ, உனக்கு சொல்லப்படும் என்று சொன்ன தேவன் இப்பொழுது அனனியாவை சந்திக்கிறார். அனன்யாவினிடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். வசனம் 11, Acts chapter 9 and verse 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய், அனன்யா கிட்ட சொல்றாரு ஆண்டவர், யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபமணுகிறான். ரட்சிக்கப்பட்ட உடனே யாரு சாட்சி கொடுக்கிறா பாருங்க, பவுலனுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து, பவுலனுடைய அந்த ஜெப ஒழுக்கத்தை குறித்து, பவுல் ஜெபிக்கிறதை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறது? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். தேவ சமூகத்திலே ரட்சிக்கப்பட்ட பவுல் அடிக்கடி தேவ சமூகத்திலே இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்தியோகியா சபையில லீடர்ஸ் எல்லாரும் கூடி உபவாசித்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். பாருங்க, தேவ சமூகத்திலே இருக்கிறதான பவுல் மிஷினரி ஊழியத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது, இரவு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனமாகிறார். மகதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து உதவி கேட்கிற ஒரு காட்சியை பார்க்கிறார். பாருங்க, தேவ சமூகத்திலே இருக்கிற ஒரு பவுல். பவுல் தனது நிருபங்களிலே அதிகமாக ஜெபத்தை குறித்து எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். யூ வில் ரீட் lots and lots of prayers and exhortation to pray in the writings of Paul. Paulunudaiya nirubangalile avan jebikkiradai kurithum avan edai solli jebikkiran viswasigalukkaga endrum avan viswasigalai jebikka ookkuvikkiradaiyum எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் மிக அழகாக அடிக்கடி அவனது நிருபங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அவர் சமூகத்தில் என்ன நடக்கும்? In his presence, what happens? In his presence, அவர் சமூகத்தில் நம்முடைய கண்ணோட்டம் மாறும். அவருடைய சமூகத்தில் நிறைய காரியங்கள் நடக்கும். பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். அவர் சமூகத்தில் நமக்கு ஆனந்தம் உண்டு. அவர் சமூகத்தில் நமக்கு ஆத்ம பாரம் உண்டு. அவர் சமூகத்தில்
நம்முடைய ஜீவியம் மாறும். ஏசாயா தேவ சமூகத்திலே மாறினான், யாக்கோபு தேவ சமூகத்திலே மாறினான், சவுல் ஒரே சந்திப்பிலே மாறினான், சகேயு ஒரே சந்திப்பிலே மாறினான், சமாரியா ஸ்திரீ ஒரே சந்திப்பிலே மாறினாள். His presence will leave us changed and our perspectives will change. நம்முடைய கண்ணோட்டம் மாறும். நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்று கேட்டவன், பிலிப்பு சொல்கிறான் வந்து பார், அங்க தேவ சமூகத்திற்கு வந்த பொழுது அவனுக்கு இயேசு யார் என்பது வெளிப்பட்டு விட்டது, கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. In his presence our perspective will change. ஒரே சந்திப்பில பவுலுக்கு இயேசு யார் என்ற வெளிப்பாடு வந்து விட்டது. இப்பொழுது அவருடைய கண்ணோட்டம் மாறிவிட்டது. His perspective changed. Character change. யாக்கோபுக்கு value change. சகேயுவுக்கு life change. சமாரியா ஸ்திரீக்கு ஒரு மனிதன் தேவனை சந்திக்கும் பொழுது மாற்றங்கள் உண்டாகும். தேவ சமூகத்திலே தெய்வ பிரசன்னத்திலே தொடப்பட்ட பவுல், டச்ட் பை ஹிஸ் டிவைன் பிரசன்ஸ். ஆமென். தேவ சமூகம் வேதத்தில் ஜபத்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஜபிக்கிறதற்கு அல்லது இயேசு தேவகுமாரனுக்கு ஜபிக்கிறதற்கு நேரம் உண்டு என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 வருஷத்தில் ஆசியா கண்டம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு காரணமாக, காஸ்பல் அறிவிக்கிறதற்கு காரணமாக இருந்தவன், டெய்லி டீச் பண்ணினவன், அவனுக்கு ஜபிக்கிறதற்கு நேரம் இருக்கிறது என்றால், நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவது சரியல்ல. God has time to listen. Do you have time to pray? இப்படி ஒரு வாக்கியத்தை நான் ஒரு கெஸ்ட் ரூம்ல பார்த்தேன் பல வருடங்களுக்கு முன்பதாக. ஒரு சபையிலே உள்ள கூட்டத்திலே பேசுவதற்காக போகும் பொழுது என்ன, அந்த கெஸ்ட் ரூம்ல போட்டிருந்தாங்க, அங்க இந்த வால் ஹேங்கர் இருந்தது. God has time to listen. Do you have time to pray? ஆண்டவருக்கு உன் ஜெபத்தை கேட்பதற்கு நேரம் இருக்கிறது, உனக்கு ஜெபிக்கிறதற்கு நேரம் இருக்கிறதா? இன்னொரு இடத்துல பார்த்தேன், மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். அதிக ஜபம் அதிக வல்லமை, குறைந்த ஜபம் குறைந்த வல்லமை. ஜபமே இல்லை வல்லமையே இல்லை. இன்னொரு இடத்துல பார்த்தேன், இஃப் யூ ஒர்க் யூ ஒர்க், இஃப் யூ ப்ரே காட் ஒர்க்ஸ். நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் தான் வேலை செய்யணும், நீங்கள் ஜெபித்தால் தேவன் வேலை செய்வார். தைரியமாய் கிருபாசனத்தண்டை வரலாம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. எபிரேயர் 4:16, ஹீப்ரூஸ் 4:16 says, we can boldly enter the throne of grace any time. எப்பொழுதும் போகலாம். மலேசியாவில் ராஜா என்று ஒருவர் உண்டு, பிரதம மந்திரின்னு ஒருவர் உண்டு, அவங்களுக்கு பிரசிடென்ட் கிடையாது, ஆனால் ராஜா கிங் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சுல்தான் உண்டு, முழு தேசத்திற்கு ஒரு ராஜா உண்டு. எப்படி மாநிலத்திற்கு நமக்கு கவர்னர் இருக்கிறாங்களோ அதுபோல் அவர்களுக்கு சுல்தான், அவர்களுக்கு நமக்கு பிரசிடென்ட் என்று இருக்கிறது போல ராஜா. அந்த ராஜாவுக்கு மலாய் மொழியில உள்ள வார்த்தை ஆகோங், ராஜா ஆகோங். இப்ப மலேசியா நாட்டினுடைய ஆகோங், அவருடைய பிறந்த நாள் அல்லது வருஷத்துல இன்னொரு 2 நாள் விசேஷமான 2-3 நாட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓப்பன் ஹவுஸ். ஓப்பன் ஹவுஸ்னா ராஜாவுடைய வீடு திறந்திருக்கும், குடிமக்கள் அவரை போய் பார்க்க போகலாம், ஆனால் பெரிய கியூ இருக்கும், எல்லாரையும் பார்க்க முடியாது. பட் அந்த ஒரு நாள் அவரால் முடிந்த அளவிற்கு ஆட்களை பார்ப்பார்,
அவர்கள் போய் ஃபோட்டோ எடுத்துக் கொள்ளுவாங்க, அவரை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு வருவார்கள். ஸோ அது ஓப்பன் ஹவுஸ், ரூமா புக்கா, புக்கானா திறந்திருக்கு, மலாய் மொழி மலேசியாவில் ரூமா வீடு, ஆகோ உங்களுடைய வீடு புக்கா ஓப்பன், மற்ற நாள்லாம் துத்தோப், மற்ற நாள்லாம் மூடி இருக்கு. ஐம் யூசிங் மலை வேர்ட்ஸ் ஹியர். அது பெரிய ஒரு பேச்சா இருக்கும், ஓப்பன் ஹவுஸ், ஓப்பன் ஹவுஸ், ஆகோ உங்களுடைய வீடு திறந்திருக்கு, ஆகோ உங்களுடைய வீடு திறந்திருக்கு, ராஜாவுடைய வீடு திறந்திருக்கு, போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றது ஆகோங்கெல்லாம் ஆகோம், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், அவரு வருஷத்துல மூணு நாள் இல்லை, வருஷத்துல ஒரு நாள் இல்லை, இந்த ராஜாதி ராஜாவினுடைய வீடு சமூகம் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. We can boldly enter the throne of grace in times of need. நமக்கு தேவை உள்ள நேரத்துல ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபையை பெறுவதற்கு, இரக்கத்தை பெறுவதற்கு, தைரியமாய் பயந்து போய் அல்ல, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரலாம். We can enter the throne of grace. Amen. தேவ சமூகம், தேவ பிரசன்னம். ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது கூட பாருங்க, பாடல் பாடணும், ஆராதிக்கணும், தேவ சமூகம் வேணும், அப்படித்தானே இருந்தார் பவுலு. ஆமென், பிரைஸ் காட். ஹி வாஸ் சம்வன் ஹூ வாஸ் டச்ட் பை ஹிஸ் டிவைன் பிரசன்ஸ், தெய்வீக பிரசன்னத்தினால் தொடப்பட்ட பவுல். இரண்டாவது, நம்பர் டூ, ஹி வாஸ் சம்வன் ஹூ வாஸ் ஃபில்ட் பை ஹிஸ் டிவைன் கிரேஸ், தெய்வீக கிருபையினால் நிரப்பப்பட்ட பவுல். பால் வாஸ் சம்வன் ஹூ ஹேட் கிரேஸ் ஓவர் ஹிஸ் லைஃப், கிருபை. கிருபையை குறித்து அதிகமாக பேசுகிற ஒரு நபர் பைபிளில் பவுல். ஒரு நபர் யாராக இருக்கிறார்கள் என்றால், யூ ஆர் மீ, ஐ ஆம் ஹூ ஐ ஆம் பை தீஸ் ஃபோர் திங்ஸ், நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் இந்த நான்கு காரியத்தினால தான். ஐ ஆம் ஹூ ஐ ஆம் பை பர்த், ஐ ஆம் ஹூ ஐ ஆம் பை ட்ரைனிங், ஐ ஆம் ஹூ ஐ ஆம் பை எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் ஐ ஆம் ஹூ ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட். நான் யாராக இருக்கிறேன், ஒரு நபரை நீங்கள் பார்த்தால் அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால், நாலு காரியம். ஒன்று, அவருடைய பிறப்பு. சி, ஐ எம் எ தமிழியன் பை பர்த், முதலாவது பர்த். இரண்டாவது ட்ரைனிங், ஐ கேன் ஸ்பீக் தமிழ், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேச முடியும், நான் தமிழ் பேச முடியும். வை ட்ரைனிங், ஐ ஆம் ஹூ ஐ ஆம் பை ட்ரைனிங், I am who I am by experience. நான் யாராக இருக்கிறேன் என்றால் என்னுடைய அனுபவம். I can do certain things because of my experience. And finally, you are who you are by the grace of God. What God has graced you with. Amen. இங்க பாருங்க, பவுலுக்கு நல்ல பிறப்பு, நல்ல பேக்ரவுண்ட், யூதனுக்கு யூதன், ரோமன் சிட்டிசன், கமாலியல் பாதபடியில் ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், பர்த், ட்ரைனிங், எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே சூப்பரா இருக்கு. யாருக்கு? பவுலுக்கு. பால் ஹேட் ஆல் தீஸ் த்ரீ திங்ஸ், பட் தேர் வாஸ் நோ கிரேஸ் ஆஃப் காட். அந்த மூன்று மட்டும்தான் இருந்துச்சு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக. அண்ட் ஹி வாஸ் அ குட் மர்டரர், ஒரு நல்ல ஒரு கொலைகாரனாக இருந்தான். அது பவுலுக்கு தெரியும், எனக்கு பிறப்பு, பயிற்சி, அனுபவம் இதெல்லாம் என்ன எங்கேயுமே கொண்டு போகலை, என்னை ஒரு கொலைகாரனாக வச்சிருந்துச்சு. ஆகவே தேவக்கிருபை வந்ததுக்கு அப்புறம்தான் நான் யாராக இருக்கிறேன் என்பது விளங்குகிறது. உண்மையாக என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்குள்ள வருகிறேன்,
ஆகவேதான் அடிக்கடி அவரு கிருபையை குறித்து, நான் சென்னை பாஷையில சொல்லணும்னா பீத்து பீத்துன்னு பீத்துவார். Paul literally brags about the grace of God in his epistles. He so freely and so repeatedly and so emphatically speaks about the grace of God. பாருங்க, நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிரியையினாலே அல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு அது கிரியையினால் உண்டானது அல்ல, கிருபையினாலே என்று சொல்லி எபேசியர் 2:8-9 சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியன்ஸ் சாப்டர் 2:8-9. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இசை சல்வேஷன் இஸ் நாட் பை ஒர்க்ஸ், சல்வேஷன் இஸ் பை கிரேஸ். கிருபையினால ரட்சிப்பு, கிருபையினால ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல பாருங்க, எனக்கு பிடித்தமான ஒரு வசனம், 2 Corinthians 9:8. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். And God is able to make all grace abound to you, so that in all things, at all times, you may abound in every good work. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல வித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். God is able to make all grace abound to you, so that in all things at all times you may abound in every good work. So grace la you will abound, kirubayila peruguvirgal, kirubayila peruguvirgal, you will abound in grace, neengal kirubayile peruguvirgal. Paarenga kirubaye kurithu appra pathinga and the benediction, kathraagi yesu christuvin kirubai, pidavin anbu, aaviyanavar sinegam. இந்த பெனடிக்ஷன்ல தேவனுடைய கிருபையை குறித்து சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் என்னுடைய ஊழிய பாதையில கிருபை உள்ள மனிதர்களை பார்த்திருக்கிறேன். படிப்பு இருக்காது, பின்னணி இருக்காது, ஆனால் தேவ கிருபை, the grace of God, the grace of God. 1 Corinthians 15:10 பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாரை விட அதிகமாக உழைச்சேன், ஆகிலும் நான் அல்ல தேவ கிருபை. I labored more than others, Paul says in 1 Corinthians 15:10. But very quickly he says, it's not him, it is the grace of God. ரட்சிக்கும் கிருபை என்று ஒன்று உண்டு, அது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு பலப்படுத்தும் கிருபை, சேவிங் கிரேஸ், எபேசியர் 2:8-9. அதற்கு பிறகு Enabling grace, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்வதற்கு prescriptive grace, பாவம் செய்யாமல் இருக்க கிருபை, or rather preventive grace, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, அப்புறம் prescriptive grace, தடுமாறி தத்தளித்து விழுந்து விட்டால் தூக்கி எடுக்கிற கிருபை, தடுத்து நிறுத்தும் கிருபை, preventive grace, தூக்கி நிறுத்தும் கிருபை, prescriptive grace, power grace, தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவன் கொடுக்கிற உன்னத பலன், விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற தேவன், பிலிப்பியர் 2:13, கிருபை, grace. படிக்காத எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்று, ஆண்டவருடைய கிருபைகளை பெற்று அவர்கள் ஊழியத்திலே பிரகாசிக்கிறார்கள்.
Amen. We need the grace of God. We need the grace of God. Galatians 2nd adhigaram 8-9 vasanangal. Galatians chapter 2 verse 8 and 9. பவுல் சொல்லுகிறார், ஆரம்பத்தில் பேதுரு யாக்கோபு யோவான் புதிய ஏற்பாட்டு தூண்களாய் விளங்கின மூவர், the three who are considered the pillars of the New Testament church, Peter, James and John, they did not recognize us to start with. எங்களை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, ஆனால் இப்பொழுதோ எங்கள் மேல் இருக்கிற கிருபையை கண்டபொழுது, when they saw the evidence of the grace of God in our lives, they gave us the right hand of fellowship. எங்களுக்கு வலது கரத்தின் ஐக்கியத்தை கொடுத்தார்கள், ரெகக்னைஸ் பண்ணினார்கள், தேவ கிருபையே எங்களிலே இருக்கிறதை அப்போஸ்தலர்கள் பார்த்தார்கள், மூப்பர்கள் பார்த்தார்கள். இளம் ஊழியனே, கவனி, நீ எழும்பி வரும் பொழுது உன் மேல் இருக்கிற கிருபையை மூத்த ஊழியன் காண வேண்டும். Grace of God. Hallelujah. எப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொள்வது? தாழ்த்துங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தைரியமாய் கிருபாசன தண்டையில் வாருங்கள். ஆமென். கர்த்தரை மேய்ப்பராய் கொள்ளுங்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கிருபை, தாழ்த்துகிறவனுக்கு கிருபை, கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிறவனுக்கு கிருபை, அவருடைய சமூகத்தில் கிருபாசன தண்டை வருகிறவனுக்கு கிருபை. ஆமென். Paul was touched by his divine presence. Paul was filled by his divine grace. 1998 July, 1998 July, Patnavile vaithu பீகார் கன்சல்டேஷன் ஒன்று நடக்கிறது. நான் போயிருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை, ஆதங்கம், தமிழ்நாட்டிலே உள்ள சபைகள் இன்னமும் மிஷினரிஸை அனுப்பணும் வட இந்தியாவிற்கு. அதற்கு நாம் ஒரு கிரியா ஊக்கியாக, ஒரு கேட்டலிஸ்டாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆகவே அந்த உற்சாகத்தில் 1998 ஜூன் 21st சிங்கப்பூர் தேசத்தை விட்டு திரும்பி இந்தியாவிற்கு வருகிறோம். 1998 ஜூன் 21st 1998ல் வந்த ஒரே மாதத்தில் ஜூலையில் கன்சல்டேஷன் பீகாரில் நடக்கிறது. அந்த கன்சல்டேஷனில் போய் அட்டன் பண்ணிட்டு ஜெம்ஸில் உள்ள ஒரு மூத்த மிஷினரி அண்ணன் குணசேகர், மதுபனி என்ற இடத்துல ஊழியம் செய்கிறதான அந்த குணசேகர் என்ற அண்ணன், அவர்களோடு கூட ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருந்தோம். அப்போ நான் கேட்டேன், அண்ணன் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? அவர்கள் அப்பொழுதே ஒரு 20-25 வருஷம் வட இந்தியாவிலே மிஷினரியாக இருந்த அனுபவம், மூத்த ஊழியர் ஜெம்ஸில். அவங்ககிட்ட நான் கேட்குறேன், அண்ணே சவுத் இந்தியாவிலிருந்து நார்த் இந்தியாவுக்கு மிஷினரிகளை மொபிலைஸ் பண்ணணும்னா எப்படிப்பட்ட ஆட்கள் மிஷின் ஃபீல்டுக்கு தேவை? வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டூ யூ நீட் ஆஸ் மிஷினரிஸ்? நான் கேட்குறேன், அவங்க 10th படிச்சிருக்கணுமா, 12th படிச்சிருக்கணுமா, இல்லை டிகிரி படிச்சிருக்கணுமா, எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும், அடுத்து அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுமா, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா, அவங்களுக்கு வந்து வேற என்ன ஸ்கில்ஸு, வேற என்ன காரியங்கள் தெரிஞ்சிருக்கணும், தியாலஜிக்கல் எஜுகேஷன் அவசியமா, இப்படியெல்லாம் நான் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் குணசேகரண்ணே. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, பிரதர், நீங்கள் சொல்கிற எல்லா காரியமும் இருந்தாலும் தேவக்காரம் அவங்க மேலே இருக்கா, தேவ கிருபை அவர்கள் மேலே இருக்கா? அது இல்லைனா நீங்கள் சொன்ன எல்லாம் இருந்தாலும் அவர்கள் பிரயோஜனமாக இருக்க மாட்டார்கள், நிலைத்திருக்க மாட்டார்கள், கனி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த நீங்கள் சொன்ன எந்த காரியமும் இல்லாமல்
தேவ கிருபை அவர்கள் மேலே இருந்தால், இஃப் தே ஹாவ் த கிரேஸ் ஆஃப் காட், இஃப் தே ஹாவ் த கிரேஸ் ஆஃப் காட், தென் தே வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதனால படிப்பு, மற்ற அனுபவங்கள், மொழி தெரிந்திருக்கிற காரியங்கள், இதெல்லாம் பிரயோஜனப்படும். ஆனால் தேவன் கிருபையை கொடுக்காமல், தேவனுடைய கரம் அந்த நபர் மேலே இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஐ தாட் தட் இஸ் அ பிரிட்டி ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் அண்ட் காட்லி அண்ட் ரைட் பெர்ஸ்பெக்டிவ் கவுன்சல். ஐ வாஸ் பிளஸ்ட் பை தட். நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இப்பையும் 25 ஆண்டுகள் ஆகியும் இந்த மிஷனரி ஊழியத்தில் கரெக்டாக நாங்கள் யோசிக்கிற விஷயம், எப்பொழுதும் கவனத்தில் கொள்ளுகிற விஷயம், கிருபை இருக்கிறதா, கர்த்தருடைய கரம் இருக்கிறதா, இஸ் தேர் த கிரேஸ் ஆஃப் காட். நம்ம இருக்கிறது தேவ கிருபை, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. த ஃபேக்ட் தட் வி ரிமெயின் is because of his grace. என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல் லேட் டாக்டர் நீல் பேட்டர்சன் அவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், Who am I except what God has made me to be? What do I have except what God has given it to me? And what can I do except what God has enabled me to do? என்னுடைய வேதாகம கல்லூரி முதல்வர் காலம் சென்ற டாக்டர் நீல் பேட்டர்சன் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நான் யாராக இருக்கிறேன் என்றால் தேவன் என்னை யாராக உருவாக்கி வைத்திருக்கிறாரோ அந்த நபராகத்தான். என்னிடத்துல என்ன இருக்கிறது என்றால் தேவன் எனக்கு கொடுத்த காரியத்தின் அடிப்படையில் தான். எனக்கு எதையாகிலும் செய்ய முடியும் என்றால் நான் அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினாலே. இது ரைட் பெர்ஸ்பெக்டிவ். ஆமென். இதுதான் ட்ரூத்தும் கூட. ஆமென். ஹல்லேலூயா. நித்திய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியத்தில் நான் ஈடுபட வேண்டும் என்றால் தேவ கிருபை நமக்கு தேவை. தெய்வீக பிரசன்னத்தினால் தொடப்பட்ட பவுல், தெய்வீக கிருபையினால் நிரப்பப்பட்ட பவுல், டச்ட் பை ஹிஸ் டிவைன் பிரசன்ஸ், served with his or filled with his divine grace. மூன்றாவது, served with his divine vision. தெய்வீக தரிசனத்தோடு ஊழியம் செய்தார். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் ஊழிய அழைப்பு, ஊழிய அழைப்பு. அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் அழைப்புக்குள் ஒரு அழைப்பு என்று சொல்லக்கூடிய மிஷனரி அழைப்பு, கால் within a call. General call, now specific call. It's a missionary call here for Paul. Acts chapter 13. Acts chapter 9, ministry call. Acts chapter 13, missionary call. Apostle 16 adhigarathukku vandinga, Acts chapter 16, Macedonian call. Specific guidance. General call, specific call, specific guidance. பொதுவான அழைப்பு, குறிப்பான அழைப்பு, குறிப்பான வழிநடத்துதல், இதையெல்லாம் பெற்று பவுல் ஊழியம் செய்கிறார். ஆமேன். எனக்கே ஆண்டவர் 1988 பொதுவான அழைப்பை எனக்கு கொடுத்தார். 1998 எனக்கு குறிப்பான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் நான் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்ல முடியும், ஒரு ஸ்பெசிஃபிக் கைடன்ஸோட கூட கர்த்தர் நடத்துகிறார். இப்படி பவுல் நடத்தப்பட்டதனால்தான் அவன் அகரிப்பா ராஜா முன்பதாக, ஒரு அதிகாரி முன்பதாக விசாரணையின் போது அவன் என்ன சொல்லுகிறான், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஐ எம் நாட் disobedient to the heavenly vision. பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை.
ரெண்டு தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்ல முடிந்தது. பிலிப்பியர் 3:3 லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன், அவனுக்கு அந்த லக்கு என்னன்னு தெரியும். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன், நான் விசுவாசிக்கிறேன் பவுல் என்று, ஆனால் எபிரேயனுக்கு எழுதின ஆக்கியோன் என்றே நான் சொல்லுகிறேன். அவன் சொல்லுகிறான், நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். Let us run the race that is set for us. உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டிரு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 வாசிக்கிறோம். Revelation 3:11. Let no man take your crown. Hebrews 12:1. Run the race that is set for you. எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நான் ஓட வேண்டும். ஆண்டவர் எப்படி பவுலுக்கு அப்போஸ்தலர் 9:10 ஊழிய அழைப்பை கொடுத்தாரோ, 13:10 மிஷினரி அழைப்பை கொடுத்தாரோ, 16:10 மகதோனியா அழைப்பை கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் பொதுவான அழைப்பு, குறிப்பான அழைப்பு, தெளிவான வழிநடத்துதல் என்பதை அவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். God wants to give specific guidance. ஒரு பட்டணத்திலே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் பவுல. கல்லெறிந்து அவனை அடித்து செத்துட்டான் நினைச்சு அவனை தரதரனை இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில தூக்கி எறிந்தார்கள். அவனுக்கு அந்த கோமா ஸ்டேஜிலிருந்து தெளிந்து அவன் எழுந்து மறுபடியும் அதே ஊருக்குள்ள போகிறான், அதே ஊருக்குள்ள போகிறான். பட்டணந்தோறும் அவனுக்கு பல உபத்திரவங்கள் இருந்தது, பல நெருக்கத்தின் பாதையில் கடந்து போனான். எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று தீர்க்கதரிசியினால் எச்சரிக்கப்பட்டு, சீஷர்களால் எச்சரிக்கப்பட்டு, அநேகரால் எச்சரிக்கப்பட்டும் அவன் பயப்படாமல் அவன் எருசலேமுக்கு போகிறான். கைது செய்யப்படுவேன் என்று அறிந்தும் அழைப்பு சௌகரியத்தை பேஸ் பண்ணி அல்ல, கன்விக்ஷன் பேஸ் பண்ணி, கன்வீனியன்ஸை பேஸ் பண்ணி அல்ல, தேவனுடைய வழிநடத்துதலோடு கூட ஊழியம் செய்தான் பவுல். எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார், அதே போல பேதுரு, கொர்நேலி வீட்டுக்கு போ. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அது நமக்கு புரியாது, அது நமக்கு பிடிக்காது, நமக்கு அது உடன்பாடா இருக்காது. ஆனாலும் தேவ சித்தம் என்னதென்று அறிந்து கொண்டால், பிடித்ததோ பிடிக்கலையோ, விருப்பமோ விருப்பம் இல்லையோ, இதுதான் ஆண்டவர் சித்தம்னு தெரிஞ்சிட்டா நம்முடைய சுயத்திற்கு செத்து, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லி, இரத்த குழாய் வெடித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி சரண்டர் பண்ணி ஊழியத்தை செய்யணும். சொந்த மகனை பலிபீடத்துல கொண்டு வா என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், விட்டு கொடுத்தான். கர்த்தர் சொன்னார், நீ ஆமேன் பாஸ் பண்ணிட்டப்பா டெஸ்ட்ல, ஆமேன், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் ஆதியாகமம் 22 நீங்க வாசித்து பாருங்க சொல்றாரு. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்தை நாம் அறிந்து நாம் ஓட வேண்டும். ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. Paul enjoyed God's guidance right through his life and ministry. Since conversion, ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு வாழ்க்கையில தொடர்ந்து தேவனுடைய வழிநடத்துதலை அனுபவித்த ஒரு தேவ மனிதன். தரிசனத்தோடு ஊழியம் செய்த பவுல், தெய்வீக பிரசன்னத்தினாலே தொடப்பட்ட பவுல், தெய்வீக கிருபையினாலே நிரப்பப்பட்ட பவுல். ஆமேன். நல்ல கரங்களை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே அதே போல நானும் இருக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. Lord, I must also be like that. நானும் அது போல இருக்கணும், முழு மனதோடு உம்மை சேவிக்கணும். ஆமேன். Praise God, serving God wholeheartedly. Do whatever you are doing wholeheartedly. முழு மனதோடு செய்றீங்களா எதையும் நீங்க செய்யும் பொழுது? நீங்க ஒரு முழு நேர ஊழியராக இருந்தால் சின்சியரா முழு மனதோடு தேவனுக்கு சேவை செய்யுங்கள். நீங்க ஒரு மாணவரா பைபிள் காலேஜில் ஊழியத்தின் பாதையில் do it wholeheartedly. ஒரு கேர்சல் லீடரா நீங்க சர்ச்சில், டு இட் ஹோல் ஹார்ட்டட்லி. ஆர் யூ எ பிலீவர் இன் எ சர்ச், டு வாட் எவர் யூ டு ஹோல் ஹார்ட்டட்லி. ஆமென்.
இதை ஒருவேளை ரட்சிக்கப்படாத இயேசுவை அறியாத நபர் கேட்டுக்கொண்டிருந்தால், Come on, come to Jesus wholeheartedly. Give your heart wholeheartedly to him. முழுமையான கொடுத்துருங்க. God gave his best, his only begotten son, for you and for me. எனக்காக உங்களுக்காக ஒரே பேரான குமாரனை தேவன் தந்தார். அதே போல கிவ் இட் ஆல். ஆமென். Be touched by his divine presence. Let it be a daily experience. தேவ பிரசன்னத்தினால தொடப்படுங்க. இது ஒரு அன்றாட அனுபவமாக இருக்கட்டும். Be filled by his divine grace. தேவன் கொடுக்கிற பலப்படுத்தும் கிருபை, his enabling grace. Receive it. Be faithful to his divine vision and call. தேவன் கொடுத்த அழைப்புக்கு உண்மையாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. காலேப் முழு மனதோடு தேவனை சேவித்தான் என்று அவன் சாட்சி சொன்னான். மோசே சாட்சி சொன்னார். தேவன் சாட்சி சொன்னார். என்னை குறித்து, உங்களை குறித்து நாமே முதலாவது சொல்ல முடியுமா? இரண்டாவது நமக்கு மேல உள்ள லீடர்ஸ் சொல்ல முடியுமா? தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா? முழு மனதோடு நான் தேவனை சேவிக்கிறேன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? இங்க பாருங்க, இந்த காரியத்தை முழு மனதோடு செய்யணும்னா கான்சன்ட்ரேஷன் வேணும், கான்ஸ்டன்சி இருக்கணும், கம்ப்ளீஷன் இருக்கணும். மூன்று காரியம் சொன்னேன். இஃப் யூ வாண்ட் டு ஹோல் ஹார்ட்டட்லி டூ சம்திங், தேர் மஸ்ட் பி கான்சன்ட்ரேஷன், தேர் மஸ்ட் பி தட் கான்ஸ்டன்சி, தேர் மஸ்ட் பி தட் கம்ப்ளீஷன். தமிழில் சொல்றேன், அதாவது இந்த முழு மனதோடு எதையும் நீங்க செய்யணும்னா முதலாவது கவனம் தேவை, கவனம், ஃபோக்கஸ் தேவை, கான்சன்ட்ரேஷன். எதையும் கவனத்தோடு செய்யணும், எதையும் நம்முடைய முழு மனதை செலுத்தி செய்யணும், முழு இருதயத்தோடு செய்யணும், கான்சன்ட்ரேஷன். நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய ஒரு சாபமே அதுதான். மக்கள் எதையும் ஒரு சீரியஸாக எடுத்து செய்யறதில்லை, எல்லாவற்றையும் விளையாட்டாகவே செய்யறது. கான்சன்ட்ரேஷன், கான்ஸ்டன்சி. எதையும் ஆரம்பித்தால் அதை விட்டுறக்கூடாது. ஆர் கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து. இங்கே பாருங்க, 25 வருஷமா வட இந்தியா, வட இந்தியா, வட இந்தியா. எந்த ஒரு டீச்சிங்காக இருந்தாலும் 25 இயர்ஸ், செல் குரூப்னா செல் குரூப், செல் குரூப், செல் குரூப, கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரிவைவல்னா ரிவைவல், ப்ரேயர்னா ப்ரேயர், கன்சிஸ்டன்சி, கான்சன்ட்ரேஷன், கம்ப்ளீஷன். எடுத்ததை முடிக்கணும், அறகுறையை விட்டுட்டு போகக்கூடாது. When we get involved in something, we must get involved in it wholeheartedly. அது ஆண்டவருக்கு பிரியம். இன்னும் ஒரு முறை நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே வாசித்த வசனம், மத்தேயு 22:37, மத்தேயு சாப்டர் 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமேன். முழு மனதோடு தேவனை சேவித்தல், சர்விங் காட் ஹோல் ஹார்ட்டட்லி. ஜோமனோமா, நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஃபாதர், தேங்க் யூ ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ் ஓ காட். ஃப்ரம் த லைஃப் ஆஃப் பால், அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களோடு நீர் பேசினதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஃபாதர், தேங்க் யூ ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் அப்போஸ்தல் பால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட். நாங்கள் முழு மனதோடு எதையும் செய்ய அரைகுறையாய், ஹாஃப் பேக்டு ஒர்க், ஆண்டவரே ஹாஃப் ஹார்ட்டட் இன்வால்மெண்ட். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே, நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு முழு மனதோடு முழுமையாக எங்களை விட்டு கொடுத்து, டோட்டலாக சரண்டர் பண்ணி, ஜீவபலியாய் எங்களை ஒப்பு கொடுத்து, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து,
இதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோமே. எங்களுடைய சரீரங்களை ஆண்டவர் நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்து நாங்கள் சேவை செய்ய உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை எங்களிலே பெருகுவதாக, பிரசன்னம் அதிகம் பெருகுவதாக, வழிநடத்துதல் அதிகம் உண்டாவதாக என்று கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் ஒரு பாடலை பாடுவோம், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் என்ற பாடல். சிஸ்டர் பியூலா பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதயா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென். ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே செலவு பண்ணுகிற ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட வீண் கிடையாது. நிச்சயம் இது பலனை பெற்றுக் கொள்ளுகிறதான நேரம், தேவன் வல்லமையினால நிரப்புகிற நேரம். ஆமென். தேவனுடைய வல்லமையும் கிருபையும் தேவனுடைய பலனையும் பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் ஓட, இன்னும் ஆண்டவருக்காய் இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் கிருபை செய்யணும். சேர்ந்து பாடலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம். எல்லாருக்கும் பாட்டு தெரிஞ்ச பாட்டு, சேர்ந்து பாடலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதயா, இன்னி பலவானை மாற்றுதயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதயா, இன்னி பலவானை
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்ணில் மூடி ஜெபமணுமா? நாளையிலிருந்து ஒரு புது தொடர், 28 நாளைக்கு கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். அதை கேட்கும்படி, கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே, எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும். உங்கள் கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அன்றாட வாழ்க்கையிலே எங்களுக்கு அற்புதம் செய்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இந்த காலை ஆராதனையை பொருட்படுத்து ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மதிய பைபிள் ஸ்டடி, ஈவினிங் ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம், இரவு ராபின்சன் அண்ணனுடைய இரவு ஜெபம், எல்லாவற்றையும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவருடைய சிநேகம், காவல், வழி நடத்துதல் நம் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே, ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.